வணக்கம். ஐ விஷ் யூ ஆல் அ பிளசன்ட் டே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம 8085 மைக்ரோ ப்ராசஸர் பத்தின டிஸ்கஷன்ல 4th லெக்சர்ல இருக்கோம். ஃபைன். நம்மள பல பேர் ரோட்ல டிராவல் பண்ணிருப்போம். சென்னையோட டிராபிக் டென்சிட்டியை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். ரோட் டிராவல்ல இட்ஸ் பீன் அ கான்ஸ்டன்ட் சினாரியோ ஆஃப் ஹெவி கன்ஜஷன் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் ஆன் ரோட் ஆல் அலாங். இப்படி ரோட் டிராவல் பண்ணும்போது we would have seen as many times the traffic signals as we travel. ஆமா தானே, நாம எல்லாரும் அந்த டிராபிக் லைட்ஸ வந்து ஒரு பேட்டர்னை ஃபாலோ பண்றத கவனிச்சிருப்போம். இங்க பாருங்க, இப்படி ஒரு கான்பிகரேஷன்ல டிராபிக் லைட்ஸ் எப்படி பிளே ஆகும் கொஞ்சம் யோசிப்போமா? டிராபிக் லைட்ஸோட பேட்டர்ன் வெல் டிஃபைன்டு பீரியட்ஸ் ஃபாலோ பண்ணலன்னா கன்சிஸ்டன்ட் டிராபிக் டென்சிட்டி இருக்கிற கிராசிங்ஸ்ல கன்ஜஷன் அதிகமாயிடும். இந்த பேட்டர்னை கொஞ்சம் கவனிங்க. ஃபைன். இந்த டிராபிக் லைட்ஸை ஒரு டிராபிக் பர்சனல் ஆப்ரேட் பண்றதை நம்ம பார்த்துருப்போம். சில நேரங்களில் அது ஆட்டோமேட்டடா ஒரு பீரியடை ஃபாலோ பண்ணும். இப்போ ஒரு கற்பனை, நீங்க அப்படி ஒரு டிராபிக் கன்ஜஷன் இருக்க ஒரு கிராசிங்க்கு வரீங்க, டிராபிக் லைட்ஸை பார்க்குறீங்க. சில நேரங்கள் அது உங்களை ஃபேசினேட் பண்ணியிருக்கும், ஆனால் பல நேரங்கள் அது உங்களை இரிட்டேட் தான் பண்ணியிருக்கும். சரி, கற்பனைக்கு வருவோம். இப்போ நீங்க அந்த டிராபிக் லைட் பேட்டர்னை ஒரு மைக்ரோ ப்ராசஸரை வச்சு கோட் பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. என்ன ஆச்சரியமா இருக்கா? அது இப்போவே முடியுமான்னு எனக்கு முடியுமாங்கிறது ஆச்சரியம்தான். ஆச்சரியப்பட்டிருந்தா அது கரெக்டான ஃபீலிங் தான். டோன்ட் வரி, உங்க சிந்தனை உங்களை தூண்டி விட்டதுல ஒரு எக்ஸைட்மெண்ட்ல உங்க கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கீங்க. இப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட் அண்ட் சிந்தனை இருந்ததுனால இமீடியட்டா கூகுளுக்கு தான் நம்ம போவோம். இருந்தா அப்படிதானே, அதுதான் நீங்களும் இப்போ பண்ண போறீங்க. சரியா, உங்களோட மைக்ரோ ப்ராசஸர் டெக்ஸ்ட் புக் உங்க பக்கத்திலேயே இருக்கு. புக் அண்ட் கூகுளில் தேட ஆரம்பிச்சு நீங்க ஃபியூ மினிட்ஸ்ல அந்த ப்ராஜெக்ட் சம்பந்தமான எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டீங்க. ஃபைன், உங்க கற்பனை இதோட முடியல, இன்னும் இருக்கு, தொடர்ந்து கவனிங்க. நீங்க தேடி எடுத்த பிளாக் டயக்ராம் இதுதான், நல்லா பாருங்க. அடுத்து தேடின கோடு, சூடோ கோடு, அல்காரதம், ஃப்ளோ சார்ட், இப்படி பல ஹெல்ப் செய்யற ஒரு விர்ச்சுவல் குருவா மாறின கூகுளை மனசார மதிச்சு கும்பிட்டுட்டு உங்களுக்கு கிடைச்ச ட்ரெஷர்ஸை வச்சு அறிவை வளர்த்துக்கிற ஒரு முயற்சிக்கு வலது காலை வச்சு எடுத்து வைக்கிறீங்க. கற்பனையோ கனவோ ஒரு ஷாக் வந்தா திடீர்னு முடிச்சு போகும்ல. பிளாக் டயக்ராம் அண்ட் அசோசியேட்டட் ட்ரெஷர்ஸ் கொடுத்த ஷாக்ல உங்க கற்பனையிலேருந்து நீங்க வெளியில வந்துட்டீங்க. இப்போ நல்ல ரியாலிட்டிக்கு வந்துடுறோம். ஆனா மைக்ரோ ப்ராசஸர் கோர்ஸோட ஆரம்பத்துல இருக்கிற நம்மளுக்கு இந்த பிளாக் டயக்ராம் அசோசியேட்டட் ட்ரெஷர்ஸ் கொடுத்த ஷாக் மட்டும் குறையல. ஒன்னுன்னா எக்ஸைட்மெண்ட்டை குறைச்சிக்கிட்டு டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிப்போமா? முதல்ல பிளாக் டயக்ராம். கம்ப்யூட்டர் ஸ்கிரீனுக்கு லெஃப்ட் சைட்ல நம்ம மைக்ரோ ப்ராசஸர் அதை பார்த்து ஒரு கார்டியல் லுக் விட்டுட்டு அப்படியே பிளாக் டயக்ராமோட அடுத்த பிளாக்குக்கு வரும். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் இவரும், அட்ரஸ் லாட்ச் எனேபிள். அந்த லோவர் ஆர்டர் அட்ரஸையும் டேட்டாவையும் ஒரே லைன்ல அனுப்பிட்டு அதை அப்புறம் தனித்தனியா டிமல்டிபிளெக்ஸ் பண்ண யூஸ் பண்ற பிளாக். சோ ஃபார் சோ குட். ஏஎல்இ கனெக்ட் பண்ணியிருக்கிற சிஸ்டம் பஸ்ல நம்மளுக்கு ரொம்ப பரிச்சயமான இப்ராம் அண்ட் ராம் இருக்கு. ஃபைன், ப்ரோக்ராம் மெமரியை இப்ராம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் ராம் வில் பி யூஸ்ட் ஃபார் ஸ்டாக் ஆப்ரேஷன். த சேம் சிஸ்டம் பஸ் ஹஸ் டூ பிளாக்ஸ், ஒன் இஸ் 8279, அதர் இஸ் பிபிஐ. இந்த 8279 சிப்ல இட் இஸ் கிவன் தட் இட் இஸ் கீபோர்ட் டிஸ்பிளே கண்ட்ரோலர். ஃபைன், தி டைரக்ஷன் ஆஃப் டிராஃபிக் ஃப்ளோ கேன் பி டிஸ்பிளேட் இன் தி 7 செக்மெண்ட் டிஸ்பிளேன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் பிபிஐ இஸ் தி ப்ரோக்ராமபிள் பெரிஃபரல் இன்டர்ஃபேஸ். அதோட போர்ட்ஸ்ல பஃபர் இஸ் கனெக்டட் ஃபார் எல்இடி கனெக்ஷன். இந்த ப்ரோட்டோடைப்ல இன்ஸ்டெட் ஆஃப் எல்இடி இன்ஸ்டெட் ஆஃப் லைட்ஸ் எல்இடி இஸ் யூஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபைன், தி பிளாக் டயக்ராம் சீம்ஸ் டு பி சோ சிம்பிள். But the chips 8279 and 8255 are not yet introduced to you, so keep that in mind. And the interfacing of memory and the peripheral units are yet to be discussed. We'll be doing the interfacing topic in the future classes. So the unknown and most important part in the block diagram is the interfacing of the newly introduced chips. Fine. Again, so far so good. It is known that we are waiting for the opportunity to crack the chips to understand what's all those. அதான் பண்ணலாம், future-ல பண்ணலாம். Let us discuss model pseudo code. We have browsed for the traffic light system. This is the code. Let us look into it.
You are going through the stuff taken from the internet search engine. Hope you have decided on something. Yes, the codes are hard to decipher right at this moment. Right. Fine. Good. You are seeing the term mnemonics, which you have hardly uttered in the past classes, but as a student, we could guess that it is a code for the instruction. Yes, that is what we could say in the last column of the table given. We have something called as opcode. It is the name we have on the last column. So it is easier to guess that each line is the instruction and the microprocessor will be executing the instruction step by step. Now it's time for us to start doing the two things. First one is to know what all these instructions are. And the second is working on the interface and the new chips encountered in the block diagram. Knowing the code and getting to understand the interfacing techniques is a must for knowing the block diagram. It's the content from the syllabus too. So we will be discussing all those things one by one in the future. Now shall we move on and get to know one by one the unknowns? Instruction ku polama? Ana oru chinna break apram. We'll meet on the other side of the break. டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் சிஸ்டம் பற்றி பார்த்தோம். இது ஒரு பிளாக் டயக்ராம். அந்த ப்ராஜெக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஈகர்னஸில் ப்ரௌஸ் பண்ணி பார்த்ததில் நமக்கு ஒரு பிளாக் டயக்ராம் கிடச்சிச்சு. அப்புறம் அதோட கோட் வேறு நம்மளுக்கு கிடச்சிச்சு. ஆக்சுவலாக அந்த கோடை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, பட் அந்த கோடு அந்த மாதிரி ஒரு கோட் அந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணுற ஒரு க்யூரியாசிட்டியில் நம்ம அதெல்லாம் ப்ரௌஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது தான் ஒரு கற்பனை பண்ணோம். ஃபைன். அந்த எண்ட் ஆஃப் தி ப்ராசஸில் வி கம் டு நோ தட் தெர் ஆர் லாட் ஆஃப் அன்னோன்ஸ் விச் ஆர் டு பி கிளாரிஃபைடு பிஃபோர் வி கோ ஆன் டிசைனிங் அ ப்ராஜெக்ட் ஆஃப் தட் கைண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிச்சு இல்லையா? ஆமாம். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள், அதாவது நம்ம அன்னோன்ஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ரெண்டு, ஒன்று மூணு, இன்ஃபேக்ட் மூணு. ஒன்று, அந்த சிப்பில் நமக்கு அந்த அந்த பிளாக் டயக்ராமில் நமக்கு தெரியாத சில சிப்லாம் இருந்துச்சு. 8279 இது வரைக்கும் நம்ம பார்க்காத சிப்லாம் இருந்துச்சு. 8279 அப்புறம் 8255 இந்த மாதிரி. அப்புறம் இன்டர்ஃபேஸிங், எப்படி மெமரியை மைக்ரோப்ராசரோட இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்க, எப்படி இந்த சிப்பெல்லாம் இன்டர்ஃபேஸ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ நம்ம அதையும் தெரிஞ்சுக்கலாம் தான் ரெண்டாவது. மூணாவது, அந்த ப்ரோக்ராமிங் கோடு நமக்கு ஏற்கனவே தெரியும். மைக்ரோப்ராசர் வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்லேயும் கோட் பண்ண மாட்டாங்க, லோ லெவல் லாங்குவேஜ்லேயும் கோட் பண்ண மாட்டாங்க. ஹை லெவல் லாங்குவேஜுங்கிறது சி மாதிரி, சி ப்ளஸ் ப்ளஸ் மாதிரி டிஸ்டிங்க் இங்கிலீஷ் லிங்குவிஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அதில் கோர்ஸ் இருக்கும். மிஷின் லெவல் லாங்குவேஜுங்கிறது லோ லெவல் லாங்குவேஜ். லோ லெவல் லாங்குவேஜ் தான் ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸாக இருக்கும். பட் ரெண்டுத்துக்கும் இடையில ஒரு லாங்குவேஜ், அதான் அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். அதில் தான் மைக்ரோ ப்ராசரை கோட் பண்ணுவாங்க. அந்த அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் அந்த க்ரக்ஸ் வந்து நியூமானிக்ஸ்னு சொல்கிற கோடு வேர்டு மாதிரி. நம்ம அதெல்லாம் அந்த கோடில் பார்த்தோம். பார்க்கும்போது நமக்கு அதுவும் ஒரு அன்னோன் தெரிஞ்சிச்சு. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் படிக்கிறதுக்குங்கிறதுக்கு நம்ம சின்சியர் எஃபர்ட் போடணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. இந்த ரெண்டு விதமான விஷயங்கள், அதாவது இந்த பிளாக் டயக்ராமில் இருந்த மூணு அன்னோன், பிளாக் டயக்ராம் அந்த கோடில் இருந்த இந்த மூணு அன்னோன்ஸை வந்து நாம் ஒன்றுன்னா புரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்க போகிறோம் டிஸ்கஷனு. ஃபஸ்ட்டு அந்த கோடில் இருந்த ஒவ்வொரு லைனுமே இன்ஸ்ட்ரக்ஷன். அந்த மொத்த கோடை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன். ப்ரோக்ராமுங்கிறதே அதானே. இப்போ நீங்கள் எழுதின அந்த கோடை, அஸ்யூம் தட் யூ ஹவ் ரிட்டன் தட் கோட், அதை நம்ம இப்ராமில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நம்ம மைக்ரோ ப்ராசஸர் அந்த கோடை ஒன்று ஒன்றா வாங்கி படித்து ஃபெட்ச் பண்ணி அதை டீகோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம்.
இது நம்மளுக்கு ஃபெட்சிங் அண்ட் எக்ஸிக்யூட் ஆப்ரேஷன்ல போன பல லெக்சர்ஸ்ல நம்ம இதை பத்தி நம்ம தெளிவாகவே பார்த்தோம்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அந்த ஒரு கோடை அந்த அந்த ஒரு கோட்ல இருக்க ஒவ்வொரு லைனுமே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு சரிங்களா. இப்போ மைக்ரோ ப்ராசஸர்ல எத்தனை இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ மைக்ரோ ப்ராசஸர்ல மொத்தம் 246 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு. அந்த ப்ரோக்ராம்ல நம்ம பார்த்த ப்ரோக்ராம்ல ஹார்ட்லி 20 to 25 லைன்ஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இருந்துச்சு. பட் மொத்தமா மைக்ரோ ப்ராசஸர் அகாமடேட்ஸ் 246 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனும் இஸ் டெசிக்னேட்டட் பை சம்திங் கால்ட் அஸ் ஆப்கோட் OPCODE. அந்த காலம்ல லாஸ்ட் காலம் பார்த்தோம் இல்லைங்களா ஆப்கோட். ஸோ அந்த ஆப்கோட் இஸ் ஆஃப் 8 பிட் வித் ஒரு பைட். இந்த ஆப்கோட் இஸ் ஆஃப் 8 பிட் வித் வித் 8 பிட்ஸ் வி கேன் அகாமடேட் 2 power 8, தட் இஸ் 256 டிஃபரெண்ட் ஆப்கோட்ஸ் ரைட். எஸ் பட் இட் இஸ் நாட் 256 இன் மைக்ரோ ப்ராசஸர், இட் இஸ் 246. ஐ எம் ரிப்பீட்டிங், மைக்ரோ ப்ராசஸர் ஆன் தி ஹோல் ஹாஸ் 246 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். 246 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஈச் இன்ஸ்ட்ரக்ஷன் கேன் பி டினோட்டட் பை ஏ ஆப்கோட். இந்த ஆப்கோடு தான், நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஆப்கோடு தான் நாம மெமரியில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த ஆப்கோடு தான் மைக்ரோ ப்ராசஸர் ஃபெச் பண்ணோம். முதல்ல ஆப்கோடு தான் ஃபெச் பண்ணோம். ஆப்கோடை மட்டும் ஃபெச் பண்ணிட்டு ஆப்கோடை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. மைக்ரோ ப்ராசஸர் ஹஸ் டு ஒர்க் ஆன் தி ஆப்கோட், ஃபார் விச் வி நோ கிளியர்லி தட் வி நீட் சம் டேட்டா டு ஆப்ரேட் ஆன் ரைட், சம் டேட்டா டு ஆப்ரேட் ஆன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வி ஹவ் சீன் எர்லியர். ஃபைன். அண்ட் டேட்டா இஸ் ஸ்டோர்ட் இன் தி மெமரி. Data is also stored in the memory and the instructions is also stored in the memory. So instruction is stored in the memory in solumbod over memory ku has got a distinct address. So what to do now? So the microprocessor will try to fetch the data and will try to fetch the location in the memory where this data is placed. So memory has to do a lot of things now. Even if you write a program, the microprocessor will take serious efforts in getting to know what is the instruction, what is the data, and what is the action it has to perform on the instruction. இதெல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்த work done by the processor னு பார்க்கும்போது, work done internal to the processor is getting to work with the data. Right? Getting to work with the data. This instruction format, first of all, let us come to the instruction now. We are into knowing the unknowns of the project which we have conceived. அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம அன்னோன்ஸ் நம்ம சொன்ன பல விஷயங்கள்ல ஒரு அன்னோன் வந்து இந்த கோட்ஸை பத்தி. அந்த கோடை பார்க்கும்போது நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் லிஸ்ட்டை பார்த்தோம். இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறத அந்த கோடில் பார்த்தோம். ஒவ்வொரு லைனும் இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். ஸோ மொத்தமாக மைக்ரோ ப்ராசஸரில் எவ்வளோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குங்கிற ஸ்டெப் எடுத்து நம்ம பார்க்கும்போது வி அண்டர்ஸ்டுட் தட் தெர் ஆர் 246 டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் தி மைக்ரோ ப்ராசஸர். திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் டைப், திஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ஃபார்மேட் ஆஃப் 8085 அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து மூணு விதமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எழுதலாம். மூணு விதமாக அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும். அதோ சார், 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா இருக்குல்ல. ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் ஆஃப் தி மைக்ரோ ப்ராசஸர் 8085 மைக்ரோ ப்ராசஸர் இஸ் 3 different ஃபார்மேட்ஸ். 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொன்னா வெறும் ஆப்கோட் மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணோம் பார்ப்போம். வெறும் ஆப்கோட் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது ஆப்கோட் இருக்கும், கூடவே 8 bit டேட்டா ஆர் 8 bit அட்ரஸ் இருக்கும். 8 bit டேட்டா, 8 bit அட்ரஸ். அதனாலதான் அது 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன்ல பேர்லயே தெரிஞ்சு போச்சுப்போ ஆப்கோட் இருக்கும், லோ பைட் அட்ரஸ் ஆர் டேட்டா இருக்கலாம், ஹை பைட் அட்ரஸ் ஆர் டேட்டா இருக்கலாம். ஸோ கணக்கு படி என்ன ஆயிடுச்சுப்போ, 3 byte இன்ஸ்ட்ரக்ஷன். நல்லா கவனிங்க, இது இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்னு சொல்றேன். அந்த பார்த்தோம் இல்லையா, அந்த கோடில் இருக்கிறது ஒரு 25 இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்திருக்கும். மொத்தமாக 246 இன்ஸ்ட்ரக்ஷன். 246 இன்ஸ்ட்ரக்ஷனுமே ஃபாலோஸ் ஒன் ஆஃப் திஸ் ஃபார்மேட்ஸ், ஒன் ஆஃப் திஸ் 3 ஃபார்மேட்ஸ். வாட் ஆர் தே? 1 byte இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு ஆப்கோடு மட்டும், ஒரே ஒரு பைட்டு. ஆப்கோடோட டேட்டாவோ இல்லை லோ பைட் அட்ரஸோ வந்துச்சுன்னா அது 2 byte இன்ஸ்ட்ரக்ஷன், 16 bit. ஆப்கோடோட லோ பைட் அட்ரஸ் ஆர் டேட்டா
இல்ல ஹை பைட் அட்ரஸ் ஆர் டேட்டா, இந்த மூணு வந்துச்சுன்னா அது த்ரீ பைட் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட், இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் ஆஃப் 8085 சரிங்களா. ஆ ஃபைன். இப்போ நம்ம வந்து வி ஆர் சீயிங் அந்த 246. We have come to know that there are 246 instructions. We have come to know that there are 246 instructions in the microprocessor. 246 is a big number, right? We have to get to know all these 246 instructions to understand the programming of microprocessor. இது கொஞ்சம் 246ங்கிறது கொஞ்சம் பெரிய நம்பர். சரி, இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஒன்றும் பிரமாதம்லாம் இல்லை, ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய டெக்னிக்ஸ்லாம் இருக்கு. சரியா? ஃபைன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேசிக்கலாக என்ன பண்ணுது, நம்ம கொடுத்துருக்க நம்மளோட ப்ராஜெக்டை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வில் கேரி அவுட். ஓகே, நல்லா கவனிங்க. இந்த 246ங்கிறது, ஆஸ் ஐ செட், இட் இஸ் டூ பிக் நம்பர் டு ரிமெம்பர் ஆல் தோஸ் திங்ஸ். அதை 74 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனாக பிரிக்கலாம். லைட் இந்த டனல் தெரியுதுன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? 74ங்கிறதும் பெரிய நம்பர் தான். சரி, இருந்தாலும் 246 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை 74 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக பிரிக்கலாம், சுருக்கலாம். 74ன்னு சொல்லும் போது இன்ஸ்ட்ரக்ஷனே சுருங்கி 74 ஆச்சுன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா, அதே மாதிரி ஒரு 10 இன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சுன்னா, அந்த 10 சேர்த்து இது இந்தோட குரூப் அப்படின்னு சொல்லலாம். அப்படி நீங்கள் சுருக்கினீங்கன்னா 74 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக பிரிக்கலாம். இந்த ஃபிகர் பாருங்க, மொத்தமாக 246 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதில் 74ங்கிறது பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ இந்த 74 வாங்கலாம், கை வைங்க. இப்போ இந்த 74ல கை வச்சிருக்கீங்களா, அதில் ஒன்று எடுங்க, ஒன்று எடுத்துட்டு 73 ஒதுக்கிடுங்க, அந்த ஒன்று எடுத்து நீங்கள் பாருங்கள், அந்த மாதிரி ஒரு 10 இருக்கும். அதனால் அதை அந்த 10 விட்டுட்டு இது ஒன்று, இந்த ஒன்று வந்து இதுக்கு இந்த இது இந்த ஒன்று மாதிரி தான் அந்த பாக்கி 10 இருக்கும்னு சொல்லி இப்படி பிரித்தோம்னா, இந்த 246 இன்ஸ்ட்ரக்ஷனில் நம்மளுக்கு 74 மிஞ்சும். சரியா? ஓகே, இதான் 74 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நம்ம 74 படிக்கிறது ஈஸி, 246 பார்க்கறதுக்கு. ஓகே, வில் மூவ் ஆன், வில் மூவ் ஆன். ஃபைன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு தான் மைக்ரோ ப்ராசர் ஒர்க் பண்ண போகுது. சரியா? மைக்ரோ ப்ராசர் ஒர்க் பண்ண போகுது அப்படின்னா, மைக்ரோ ப்ராசர் என்ன ஒர்க் பண்ண போகுது? மைக்ரோ ப்ராசர்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு தான் மைக்ரோ ப்ராசர் ஒர்க் பண்ண முடியும், அப்படிதானே? மைக்ரோ ப்ராசர்கிட்ட என்ன இருக்கு? போன செக்மெண்ட்டு, அதுக்கு முந்தின பேப்பர் லெக்சர்ஸ்லாம் நல்லாவே பார்த்துட்டோம். மைக்ரோ ப்ராசருக்குள்ளே 4 இம்பார்ட்டண்ட் சப் மாடியூல்ஸ் இருக்கு, மனசில் சொல்லி வேணால் பார்த்துக்கோங்க. மைக்ரோ ப்ராசருக்குள்ளே 4 இம்பார்ட்டண்ட் சப் மாடியூல்ஸ் இருக்கு, நமக்கு நல்லா தெரிஞ்சது. ஒன்று ALU, ரெண்டாவது ப்ரோக்ராம் கவுண்டர், மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர், நாலாவது ரிஜிஸ்டர் அர்ரே. இட்ஸ் குட், ரைட்? ஸோ மைக்ரோ ப்ராசர் ஹேஸ் ஆல் திஸ் 4. வி ஹவ் பீன் ரிப்பீட்டிங் திஸ் அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் இன் ஈச் ஆஃப் தி லெக்சர்ஸ். இது நீங்களும் அப்படி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இது நீங்கள் தனியாக உட்காந்து படிக்கணுன்ற அவசியமே இல்லை, நேராக போய் உள்ளே உட்காந்துரும் மனசுக்குள்ள. சரி, மைக்ரோ ப்ராசர் ஹேஸ் 4 சப் மாடியூல்ஸ். நம்பர் 1 ALU, நம்பர் 2 ப்ரோக்ராம் கவுண்டர், நம்பர் 3 இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர், நம்பர் 4 ரெஜிஸ்டர் அர்ரே. சரியா? இந்த 4 வச்சு தான் மைக்ரோ ப்ராசஸர் இந்த வாங்கின இன்ஸ்ட்ரக்ஷனை வச்சு ஒர்க் பண்ண போகுது. முதல்ல இன்ஸ்ட்ரக்ஷனை வாங்கிட்டு அதை டிகோட்லாம் பண்ணணும், அதான் இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் உள்ளே இருக்கு. இந்த இது மைக்ரோ ப்ராசருக்கு உள்ள இருக்க விஷயம், இந்த மைக்ரோ இது ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசருக்குள்ள இப்படி தான் இருக்கும். நாம ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணோம், ALUக்குள்ள என்ன இருக்கும்லாம் பார்த்தோம். ALUக்குள்ள என்ன இருக்கும்லாம் பார்த்தோம். ALUக்குள்ள என்ன இருக்கும், அரித்மெட்டிக் லாஜிக் சர்க்கியூட்ஸ் இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்காக. சரியா? அதுக்கப்புறம் இதே 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 ஜென்ரல் பர்பஸ் ப்ராசரில் டிஸ்கஸ் பண்ண விஷயங்களை நம்ம 8085 மைக்ரோ ப்ராசருக்கு உள்ளே போய் அதோட ஆர்கிடெக்சரையும் பார்த்தோம் போன லெக்சர்ஸில், அதையும் இங்கே காட்டியிருக்கு பாருங்க. 8085 மைக்ரோ ப்ராசரோட ஆர்கிடெக்சர், ஜென்ரல் பர்பஸ் ப்ராசருக்கும் 8085 ப்ராசருக்கும் உள்ள சிமிலாரிட்டிஸை நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அங்கே பாருங்க, இதில் ரெஜிஸ்டர் அர்ரே இருக்கு, ALU இருக்கு, ஃபிளாக் ரெஜிஸ்டர் இருக்கு, ப்ரோக்ராம் கவுண்டர் இருக்கு, இன்ஸ்ட்ரக்ஷன் டிகோடர் இருக்கு. ஃபைன். இது ஜென்ரல் பர்பஸ் மைக்ரோ ப்ராசருக்கும் 8085க்கும் உள்ள சிமிலாரிட்டிஸ் இப்படி தான். இந்த 4 பார்ட் இருந்தால் தான் அது மைக்ரோ ப்ராசஸர், அதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம் போன கிளாஸ்லேயே. ஃபைன். இப்போ இந்த விஷயத்தை வச்சுக்கிட்டு தான், இந்த ரிசோர்ஸஸை வச்சுக்கிட்டு தான் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இது ஒர்க் பண்ண போகுது. அப்போ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்க்கும் இந்த ரிசோர்ஸஸ்க்கும் ஒரு 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 பாண்ட் இருக்கணும், ஒரு பாண்டு. சரியா? அதான் நல்லா கவனிங்க. இந்த விஷயத்தில் அசம்பிளி லாங்குவேஜில் எழுதியிருக்கோம் இல்லையா, இந்த அசம்பிளி லாங்குவேஜ் ஆர் டிசைன்ட் இன் சச் அ வே
The instructions are designed in such a way, coined in such a way so as to include, so as to involve the inherent resources in the microprocessor. அதனால தான் ஒரு அசெம்பிளி லாங்குவேஜ் கோட் இன் ஒன் ப்ராசஸர் கெனாட் பி ரிட்டன் ஆர் போர்ட்டபிளா வில் நாட் பி தேர் டு அனதர் மைக்ரோ ப்ராசஸர் அதனால தான் இதையும் ஹை லெவல் லாங்குவேஜ்ல எழுத முடியுமான்னு முயற்சி பண்ணி சி எல்லாம் வந்துச்சு எம்பெட்டட் சி அதுல நீங்க போர்ட்டபிள் லைட்டா சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி எத்தனை மைக்ரோ ப்ராசஸர் வேணா யூஸ் பண்ணலாம் பட் அசெம்பிளி லாங்குவேஜ் ரிட்டன் ஃபார் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் கெனாட் பி யூஸ்ட் ஃபார் அனதர் மைக்ரோ ப்ராசஸர் பிகாஸ் இட் இஸ் ஆர்கிடெக்சர் ஸ்பெசிபிக் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அதனால நான் திருப்பி ரிப்பீட் பண்றேன் அசெம்பிளி லாங்குவேஜ் ரிட்டன் ஃபார் அ சிங்கிள் டைப் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் இஸ் நாட் போர்ட்டபிள் பிகாஸ் தே ஆர் ஆர்கிடெக்சர் ஸ்பெசிபிக் தட் இஸ் வை தி டயக்ராம் இஸ் பிராட் ஹியர் அகைன் டு மேக் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் வி ஆர் டூயிங் கோயிங் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லும் போது ஆர்கிடெக்சர் எதுக்கு உள்ள வந்துச்சு இந்த அசெம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமே இந்த ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் புரியுறதா சரி புரிஞ்சிச்சு நினைக்கிறேன் இந்த ஆர்கிடெக்சரை பேஸ் பண்ணி தான் இருக்கணும்னு சொல்லும்போது இந்த இன்ஸ்ட்ரக்ஷனுக்கும் அந்த அந்த ஆர்கிடெக்சருக்கும் பாண்டிங்னு சொல்லும்போது இந்த 74 பேசிக்கா பிரிச்சிருக்கோம்னு சொல்லும்போது இதை வச்சு தான் பிரிச்சிருப்போன்றது இதுலயே தெரிஞ்சு போச்சு இல்லையா அதை புதுசா சொல்லணும்னு அவசியமே இல்லை இந்த 74ங்கிறது தான் பெரிய நம்பர் அப்படின்னு அப்பவே சொன்னேன் நானு இப்ப இந்த 74 இந்த ஆர்கிடெக்சருக்கு ஸ்பெசிபிக்கா இருக்கிறத கொஞ்சம் ஜஸ்டிஃபை பண்ணுவோமா நம்ம இப்போ இந்த ஆர்கிடெக்சர்ல இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் போய் விளையாட போகுது ஒர்க் பண்ண போகுது அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் கண்ணுக்கு தெரியுது ஏஎல்யூ இருக்கு ஏஎல்யூல இருந்து வரலாமா ரெஜிஸ்டர்ல இருந்து வரலாமா இதுல இருந்து உங்களுக்கு எது விருப்பமோ அதுல இருந்து வரலாம் இப்ப நான் இப்ப ரெஜிஸ்டர் எடுத்துக்கிறேன் சரியா ரெஜிஸ்டர் இருக்கு மொத்தம் எத்தனை ரெஜிஸ்டர் இருக்கு மைக்ரோ ப்ராசஸர்ல நல்லா பாருங்க 6 ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் இருக்கு ஒன்னு ஒன்னு 8 பிட் பிசிடிஇஹெச்எல் 6 ரெஜிஸ்டர்ஸ் இருக்கு ஒன்னு ஒன்னு 8 பிட் ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் அக்யூமுலேட்டரும் ரெஜிஸ்டர் தான் அக்யூமுலேட்டர் நீங்க தாராளமா இன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிற டேட்டாவை ஒர்க் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆல்சோ அக்யூமுலேட்டரை கடைசி டேட்டாவை கொண்டு போய் அக்யூமுலேட்டர்ல ஸ்டோர் பண்றதுக்கும் யூஸ் பண்ணலாம் சரியா ஃபைன் பிளாக் ரெஜிஸ்டருங்கிறது தனி இந்த அக்யூமுலேட்டர் ஆபரேஷன்லாம் முடிஞ்சு அதை ஸ்டேட்டஸ் டிபிக் பண்றது தான் பிளாக் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு இப்போ ஆக மொத்தம் 7 ரெஜிஸ்டர் இருக்கு மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள 7 ரெஜிஸ்டர் இருக்கு மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள ஃபைன் ஸோ இந்த 7 ரெஜிஸ்டர் என்ன ஆக்சுவலாக பண்ணும் டேட்டாவை ஹேண்டில் பண்ணும் ஆப்வியஸ்லி ஸோ டேட்டாவை ஹேண்டில் பண்ணணும்னா இப்போ பியில் இருக்க டேட்டா சியில் இருக்குமா சியில் என்ன டேட்டா இருக்கும் டியில் இருக்குமா டியில் என்ன டேட்டா இருக்கும் அப்படின்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ நம்ம ப்ரோக்ராம் பண்ணும்போது இங்கே இருக்க டேட்டாவை தூக்கி அங்கே வைக்கிறது அங்கே இருக்க டேட்டாவை தூக்கி இங்கே வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சான்சஸ் வரும் இல்லையா அதை நான் டேட்டா டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லவா இது ஒரு கீட்டம் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஸோ தி 74 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மொத்தம் 246 74 பேசிக் இந்த 74 இன்ஸ்ட்ரக்ஷன்ல சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் கோயிங் டு பி டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் காட் இட் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சரியா அது எவ்வளவு வரும் தெரியுமா 21 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இந்த 74 பேசிக்ல இந்த 21 வந்து 21 பேசிக் அகைன் இந்த 21 குள்ளேயும் இந்த 74ல நம்ம பார்த்தோம் இல்லையா 73 ஒதுக்கிட்டு ஒன்னு பார்த்தா இதே மாதிரி 10 இருக்கலாம் அதே மாதிரி 20 இருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்ல அதே போல இந்த 21ல ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டு பாக்கி 20 எல்லாம் ஒதுக்கிட்டு பார்த்தோம்னா இந்த ஒன்று மாதிரி ஒரு 10 இருக்கலாம் இல்லை ஒரு 20 இருக்கலாம் எல்லாம் இந்த 246 மேப்பிங்ல வந்து சேர்ந்துரும் நான் சொல்றது புரியுதுல ஃபைன் ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்கிறது 21 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லா கவனிங்க நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனை பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ஆர்கிடெக்சர் ஸ்பெசிபிக் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டோம் அந்த ஆர்கிடெக்சர்ல 4 மாடியூல் இருக்கு அந்த 4 மாடியூல்ல ஒரு மாடியூல் இஸ் ரெஜிஸ்டர் அரே அந்த ரெஜிஸ்டர் அரே தேர் ஆர் 7 இன் நம்பர் இன்க்ளூடிங் அக்யூமுலேட்டர் ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆபரேஷன்ஸ் விச் ஆர் கோயிங் டு பி டன் யூசிங் திஸ் ரெஜிஸ்டர் அரே அண்ட் அக்யூமுலேட்டர் கம்ஸ் அண்டர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஸோ ஒன் பார்ட் சி திஸ் டயக்ராம் நவ் ஒன் பார்ட் ஆஃப் திஸ் வில் பி ஃபார் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஆபரேஷன்ஸ் தட் இஸ் 21 நம்பர் வி ஷுட் ஆல்சோ நோட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் த ரெஜிஸ்டர் அரேல போய் டேட்டா எப்படி வரும் மைக்ரோ ப்ராசஸர் வரும்போதே டேட்டாவை கூப்பிட்டுட்டா வந்துச்சு நாம கொடுக்கறது தான் அந்த டேட்டா நாம எப்படி கொடுப்போம் மைக்ரோ ப்ராசஸருக்கு வெளியில வந்து கை வச்சு வாங்கிக்குமா நம்ம கிட்ட அப்படிலாம் இல்லை மெமரியில இருக்கும் மெமரியில இருந்து வாங்கும் அப்ப மெமரியில இருந்து ரெஜிஸ்டருக்கு போச்சுன்னா அதுவும் ஒரு டிரான்ஸ்ஃபர் தானே சொல்றது சரிதானே ஸோ மெமரியவும் சேர்த்துக்கணும் இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன் 21 பேசிக்னு சொன்னேன் இல்லையா அதுலயே பாருங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் பிட்வீன் ரெஜிஸ்டர்ஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ரெஜிஸ்டர் டு மெமரி
data transfer from memory to register இப்படி மூணா பிரிக்கலாம் ஈஸியா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிதானே சோ அந்த 21 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபால்ஸ் அண்டர் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் டேக்ஸ் பிளேஸ் between the 7 registers including accumulator and from register to memory and from memory to register my dear friends keep listening fine and the next resource in the microprocessor என்ன எடுத்துக்கலாம் ALU-வை முதல்லயே விட்டு வந்துட்டோம் கோச்சிக்கும் அதனால ALU எடுத்துக்கலாமா fine ALU-ல என்ன பண்ணோம் நிறைய வாட்டி சொல்லிட்டோம் arithmetic and logic operations பண்றது தான் ALU arithmetic and logic operations பண்றது தான் ALU சரியா arithmetic operation logic operation ரெண்டா புரிஞ்சிக்கலாம் arithmetic operation பண்றது ஒரு 19 instruction will do arithmetic operations 19 instructions will do arithmetic operations so in the classification la the second classification will be circling around the ALU one part of ALU that is your arithmetic part of ALU so the arithmetic operations are done by 19 basic instructions in the instruction set got it 19 basic 74 la pesi irukom 74 basic kulla pesi irukom 19 instructions will do arithmetic operations got it fine logic outume eduthukalama fine ALU romba neram wait vera pannit irundhuchu logic eduthukalam logical operations are 20 in number again I'm repeating basic operations adhe ma 20 la irundhu 19 odikittu ஒன் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி சிலது இருக்கலாம் சரியா சோ 20 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் will perform logical operations in the microprocessor got it இப்போ நம்ம அப்படியே முதல்ல இருந்து வரலாமா இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் will be 21 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் then arithmetic operations will be 19 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் and logic operations will be 20 பேசிக் ஆபரேஷன்ஸ் கூட்டி பாருங்க முடிஞ்சிச்சான்னு பாப்போம் 21 19 40 40 plus 20 60 இன்னும் 14 இருக்கு அதான் நாலாவது அஞ்சாவது கேப் இருக்கு பாப்போம் நாலாவது அஞ்சாவது கேப் நாலாவது இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் பிரான்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரான்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெமரியோட லொகேஷன்ஸ் மாத்திர இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லூப்னு படிச்சிருப்போம் லூப் இல்ல இது பிரான்சிங் ஃபைன் பிரான்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ங்கிறது மெமரியில ஒரு அட்ரஸ்ல இருந்து டேட்டாவெல்லாம் கொடுத்துருப்போம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆப்கோடெல்லாம் எழுதியிருப்போம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அப்படியே மாத்துறது தான் பிரான்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன்னொரு இடத்துக்கு போறது பிரான்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் செட்ல இருக்கக்கூடிய பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிரிச்சோம்னா இந்த பிரான்ச் பண்ற ஆபரேஷனை செய்யற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒரு 8 வரும் ஃப்ளோ சூப்பரா இருக்குல்ல 8 வரும் மொத்தமா நம்ம அங்க 60 முடிச்சோம் இப்ப 68 ஆயிடுச்சு இருக்குறது பாக்கி 6 மட்டும் தான் பேசிக்ல இருக்குறது அந்த 6 ஆர் மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான மெஷின் கண்ட்ரோல் மெஷினை போய் என்ன கண்ட்ரோல் பண்ண போறீங்க நீங்க மெஷினை போய் என்ன கண்ட்ரோல் பண்ண போறீங்க மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் சம்திங் லைக் ஹால்ட் நில்லு அப்படினு சொல்றது ஆபரேஷனை நிறுத்து அப்படினு சொல்றது ஹால்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ஸ் அண்டர் ஹால்ட் டைப் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கம்ஸ் அண்டர் மெஷின் கண்ட்ரோல் அண்ட் ஆல்சோ ஒன் மோர் திங் வர்க் டன் பை தி ப்ராசஸர் னு சொல்லும்போது வர்க் டன் இன்சைட் தி ப்ராசஸர் வர்க் டன் அவுட்சைட் தி ப்ராசஸர் ஆபரேஷன்ஸ் இனிஷியேட்டட் பை தி பெரிஃபரல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா போன லெக்சர்ல அது என்னது ஆபரேஷன் இனிஷியேட்டட் பை ஒரு எக்ஸாம்பிள் வேற சொன்னமே கிங் இருந்தா கிங்கா இருந்தா உங்களை பாக்குறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்பாயின்மெண்ட் கேட்க வருவாரு அப்படின்னு எல்லாம் சொன்னோம் இல்லையா சோ பெரிஃபரல் டிவைசஸ் சிஸ்டம் பஸ்ல ஆல் தி பெரிஃபரல்ஸ் வில் பி கனெக்டட் அண்ட் அட் அ டைம் மைக்ரோபாஸ்டர் கேன் கம்யூனிகேட் வித் ஒன்லி ஒன் பெரிஃபரல் வென் இட் இஸ் கம்யூனிகேட்டிங் வித் ஒன் பெரிஃபரல் இஃப் தேர் இஸ் அ நீட் அரைசஸ் ஃபார் அனதர் பெரிஃபரல் டு கோ அண்ட் கம்யூனிகேட் வித் மைக்ரோ ப்ராசஸர் it cannot go so it will send an interrupt signal got it interrupt signal so during the lecture of pin configuration also we come to know that there are 5 different interrupts and one interrupt acknowledge overall 6 interrupt pins are there dedicated for microprocessor so the interrupt ngradum machine control operations machine control instructions interrupts will come under machine control instructions there are 6 in number got it super 74 over So there are 246 instructions out of the in the microprocessor instruction set. There are 246 instructions. அப்படியே மொத்தமா படிக்கிறதுங்கிறது கஷ்டம் அத அந்த சிமிலர் ட்ரைட்ஸ் உள்ளதெல்லாம் நம்ம இப்போ கன்ஃபைன் பண்றோம் கன்ஃபைன் பண்ணும்போது நமக்கு 74 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் பாக்கி டிரைவ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் மாறிச்சு இந்த 74ங்கிறதும் அதையும் நம்ம கன்ஃபைன் பண்ணலாமா படிக்க கஷ்டமா இருக்குன்னா நம்ம சுருக்கல
காமனா இருக்கிறதெல்லாம் பிரிக்கிறோம், காமனா இருக்கிறதெல்லாம் சேர்க்கிறோம், காமனா இல்லாததெல்லாம் பிரிக்கிறோம். இது ஜென்ரல் ஒரு இன்ஜினியர் பண்ற வேலை தான், ஒரு நார்மல் ஹியூமன் பண்ற வேலை தான். இன்ஜினியரிங் காமன் சென்ஸ் தானே. ஸோ 246 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல 74 பேசிக் பிரிச்சிட்டோமா, பிரிச்சிட்டோம். அந்த 74 நம்ம உத்து பார்க்கும்போது இது எங்க போய் ஒர்க் பண்ண போகுதுன்னு பார்த்தோம், மைக்ரோ ப்ராசஸர் நமக்கு தெரிஞ்சிச்சு. அந்த மைக்ரோ ப்ராசஸர் உள்ள ரிசோர்சஸ் படி தான் மைக்ரோ ப்ராசஸர் எக்ஸிபிட் பண்ணோம். அந்த ரிசோர்சஸ் என்னன்னு பார்க்க போனப்போ வி கம் டு நோ தட் தெர் ஆர் ஃபோர் இம்பார்ட்டன்ட் சப் மாடியூல்ஸ் ரிசோர்சஸ் இன்சைட் தி மைக்ரோ ப்ராசஸர், அண்ட் ஒவ்வொன்றும் செய்யற இன்ஸ்ட்ரக்ஷனாக தான் இருக்குன்றது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். அதை பார்க்கும்போது நமக்கு இந்த 74 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அஞ்சா பிரிக்கலாம்னு தோணுச்சு, முடிஞ்சிச்சு. அஞ்சா பிரிக்கலாம்னு முடிஞ்சிச்சு. அந்த அஞ்சுல ஒண்ணு டேட்டா டிரான்ஸ்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ரிப்பீட் பண்றேன் நான், புரியுதா? டேட்டா டிரான்ஸ்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டேட்டா டிரான்ஸ்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் டிரான்ஸ்பர் டேட்டா. இது புக்ல பல பக்கத்துல எழுதியிருப்பாங்க, அது மொத்தமா ஒரே கிரக்ஸா கொடுக்கணும்னா இப்படிதான் கொடுக்க முடியும், சரியா? டேட்டா டிரான்ஸ்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டேட்டா டிரான்ஸ்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் கான்சென்ட்ரேட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் டிரான்ஸ்பர்ஸ் டேட்டா பிட்வீன் ரெஜிஸ்டர்ஸ், 7 ரெஜிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் அக்யூமுலேட்டர், அண்ட் ஃப்ரம் ரெஜிஸ்டர் டு மெமரி அண்ட் ஃப்ரம் மெமரி டு ரெஜிஸ்டர். காட் இட்? அதனால அதோ சார் 21 நம்பர் அவுட் ஆஃப் 74, 21 பேசிக் அவுட் ஆஃப் 74 பேசிக். அண்ட் வி ஹேட் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தோஸ் ஆர் 19 இன் நம்பர். ஒன்னொன்னு பார்க்க போறோம் இப்போ, சரியா? அண்ட் தெர் ஆர் லாஜிக் ஆபரேஷன்ஸ் விச் ஆர் லாஜிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் ஆர் 20 இன் நம்பர். வித் தீஸ் திங்ஸ் தீஸ் டூ திங்ஸ் வில் பி பெர்ஃபார்ம்ட் பை ALU. அண்ட் தி ஃபோர்த் இஸ் தி பிரான்சிங் இன்ஸ்ட்ரக்ஷன் டு கண்ட்ரோல் தி மெமரி லொகேஷன்ஸ் ஆர் டு சேஞ்ச் ஃப்ரம் ஒன் லொகேஷன் டு அதர் லொகேஷன். திஸ் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் பி யூஸ்ஃபுல். தெர் ஆர் ஒன்லி 18 நம்பர் பேசிக்ஸ், மற்றதெல்லாம் டிரைவ்டு, அதில் மற்றதெல்லாம் அதுலேருந்து டிரைவ்டு. ஓகே, அப்புறம் அஞ்சாவது கிளாஸ் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷன் செட் இஸ் தி மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் விச் ஆர் 6 இன் நம்பர். மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் இன்டரப்ட் அண்ட் ஹால்ட் சிக்னல்ஸ். புரிஞ்சுதா? ஃபைன், இதுதான் ஆக்சுவலாக இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் செட் தான் நம்ம பார்த்த அந்த டிராஃபிக் லைட் கண்ட்ரோல் பிளாக் டயக்ராம் பார்த்தோம் இல்லையா, அதில் 25 லைன் எழுதியிருந்தாங்க இல்லையா, இதுல இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் தான் அதுல இருக்கு. ஸோ மொத்தமாக 246. ஃபைன், ஒன்று தனித்தனியா பார்ப்போமா? ஓகேவா? ம், ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? வில் மீட் ஆன் தி அதர் சைட் ஆஃப் தி பிரேக். ஓகே. Thank you.
வெல்கம் பேக் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நாம இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் 885 மைக்ரோ ப்ராசர் பார்த்துட்டு இருக்கோம். மைக்ரோ ப்ராசர் எதுக்கு படிக்கிறோம் அப்படின்னா, அல்டிமேட்டா ஒரு ப்ராஜெக்ட் செய்யறதுக்காக தான் படிக்கிறோம். அந்த இன்டென்ஷன்ல இன்னைக்கு நம்ம லெக்சரோட ஆரம்பத்துல ஒரு ப்ராஜெக்டோட பிளாக் டயக்ராம்க்கு இன்வாரிபிளி போய் பார்த்தோம். அந்த பிளாக் டயக்ராம்ல இப்போதான் நம்ம ஆரம்பத்துல மைக்ரோ ப்ராசர் ஸ்டடியில இருக்கிறதுனால சில அங்க இருந்த பிளாக் டயக்ராம்ல இருந்த சில சிப்ஸ் எல்லாம் நம்ம இன்னும் படிக்காம இருந்தோம். அது ஒரு அன்னோன். அப்புறம் அதை இன்டர்ஃபேஸ் எப்படி பண்றாங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. அப்புறம் மூணாவது முக்கியமான அன்னோனா இருந்தது இன்ஸ்ட்ரக்ஷன் கிவன் இன் தி ப்ரோக்ராம். அதை தெரிஞ்சுக்கலாம் முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வி கேம் டு தி இன்ஸ்ட்ரக்ஷன் செட் ஆஃப் மைக்ரோ ப்ராசர். உள்ள வரும்போது தான் தெரிஞ்சு 246 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டோட்டலா இருக்கு அப்படின்னு. அந்த 246 டோட்டல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை 74 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக பிரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த 74 இன்டர்ன் 5 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கேட்டகரிஸாக பிரிக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த அந்த 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஃபால்ஸ் அண்டர் ஃபால்ஸ் லைக் திஸ். ஒன் இஸ் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர், செகண்ட் இஸ் அரித்மெட்டிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், தேர்ட் இஸ் லாஜிக்கல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், ஃபோர்த் இஸ் பிரான்ச்சிங், அண்ட் ஃபிஃப்த் இஸ் மெஷின் கண்ட்ரோல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். சரியா, நம்ம ஒன்னொன்னா இப்போ பார்ப்போமா. டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் நமக்கு தெரியும், அப்படி தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ரெஜிஸ்டர்லேருந்து ரெஜிஸ்டர் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரெஜிஸ்டர்லேருந்து ரெஜிஸ்டர் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ரெஜிஸ்டர்லேருந்து மெமரி, மெமரியிலேருந்து ரெஜிஸ்டரும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்ப்போம், அப்போ தான் நம்மளுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி வி ஆல் அவேர் தட் மைக்ரோ கண்ட்ரோலர் ஹேஸ் 7 ரெஜிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் அக்யூமுலேட்டர். 7 ரெஜிஸ்டர்ஸ் பிசி டிஇ ஹெச்எல். ஏன் இந்த ஆர்டரில் சொல்கிறோன்னா, திருப்பி திருப்பி இதே ஆர்டரில் தான் சொல்கிறோம். பியும் சியும் பேர் பண்ணிக்கலாம், டியும் இயும் பேர் பண்ணிக்கலாம், ஹெச்யும் எல்லையும் பேர் பண்ணிக்கலாம், மாற்றி பேர் பண்ணக்கூடாது. ஸோ பிசி டிஇ ஹெச்எல் இப்படி தான் 6 ரெஜிஸ்டர்ஸ் இருக்குது. ஒன்று ஒன்று 8 பிட்டு விட்டு, கூடவே நம்மக்கிட்ட அக்யூமுலேட்டரும் இருக்குது. என்ன அரித்மெட்டிக் ஆப்ரேஷனோ லாஜிக்கல் ஆப்ரேஷனோ பண்ணாலும் அந்த ரிசல்ட் போய் அக்யூமுலேட்டரில் உட்காரும். பட் அக்யூமுலேட்டர் ஆப்ரேஷன், லாஜிக்கல் ஆப்ரேஷன், அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஆக மொத்தம் நம்மக்கிட்ட இருக்கிறது 7 ரெஜிஸ்டர். ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுங்கிறது ரெஜிஸ்டருக்குள்ளே டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதையும் குறிக்கும். ரெஜிஸ்டர் அண்ட் மெமரி, மெமரி டு ரெஜிஸ்டர் அந்த டேட்டா ட்ரான்ஸ்ஃபரையும் குறிக்கும். இப்போ ரெண்டும் வேறு வேறு கேட்டகரி. ஏன்னா ரெஜிஸ்டர்லாம் ப்ராசருக்குள்ளே இருக்குது, மெமரிங்கிறது ப்ராசருக்கு வெளியில் போய் கம்யூனிகேட் பண்ணணும். ஸோ நமக்கே புரிஞ்சிருச்சு இல்லையா, இது ரெண்டுத்தையும் தனித்தனியாகவே டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ தனித்தனியாக டீல் பண்ணலாமா? பண்ணலாம். ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் ட்ரான்ஸ்ஃபர், டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது என்னென்னா, ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது சொன்ன மாதிரி 7 ரெஜிஸ்டர் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும், அதுக்கப்புறம் போனால் தான் நல்லாயிருக்கும். அந்த ரெஜிஸ்டர்லேருந்தே அந்த ரெஜிஸ்டரே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது என்ன எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? அப்படி ப்ரொவிஷன் இருக்குது, அது தெரிஞ்சுக்கலாம். அதாவது அக்யூமுலேட்டரில் இருக்க ரெஜிஸ்டரை, அக்யூமுலேட்டரில் இருக்க டேட்டாவை அக்யூமுலேட்டருக்கே திருப்பி மூவ் பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர்னால் இங்கே டெக்னிக்கல் டேர்ம் மூவ். அசம்பிளி லாங்குவேஜ் ப்ரோக்ராமில் மூவிங் தி ட்ரான்ஸ்ஃபரிங் தி டேட்டா இஸ் கால்ட் அஸ் மூவிங் தி ரெஜிஸ்டர். ட்ரான்ஸ்ஃபரிங் பிட்வீன் ரெஜிஸ்டர் இஸ் ரெஃபர் டு அஸ் மூவிங் பிட்வீன் தி ரெஜிஸ்டர்ஸ். கரெக்டாக தானே சொல்கிறேன்? ஆ, ட்ரான்ஸ்ஃபரிங் தி டேட்டா இஸ் ரெஃபர்ட் அஸ் மூவிங் த டேட்டா. ஓகே, மூவிங். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன், 7 ரெஜிஸ்டரில் ரெஜிஸ்டருக்குள்ள டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் மாதிரியே அந்த ரெஜிஸ்டர்லேருந்து அங்கேயே கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேட்க ஒரு மாதிரி இருந்தாலும் அந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ என்ன மீனிங், ஒவ்வொரு ரெஜிஸ்டரும் அதை தவிர்த்து 6 ரெஜிஸ்டருக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம், ப்ளஸ் அதுக்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கும். அப்போ மொத்தம் 7. ஒரு ஒரு ரெஜிஸ்டரும் 7 ட்ரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணும். ஓவர் ஆல் தெர் ஆர் 7 ரெஜிஸ்டர்ஸ். ஸோ 7 × 7 தேர் வில் பி 49 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. பேசிக் இல்லை, இது இப்போ பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன் கிடையாது. நம்ம பார்த்த 74 பேசிக்கு, 21 டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேசிக்கு, பாக்கி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அரித்மெட்டிக் 19 பேசிக், லாஜிக்கல் 20 பேசிக், மெஷின் கண்ட்ரோல் 6 பேசிக், பிரான்ச்சிங் 8 பேசிக், அப்படிலாம் பார்த்தோம்ல. ஆனால் இப்போ நான் சொன்ன 49 பேசிக் கிடையாது, இந்த 246ங்கிற யூனிவர்ஸில் வந்துடும். காட் இட்? ஸோ வாட் இஸ் த மீனிங், தெர் ஆர்
seven registers inside the microprocessor, including your accumulator. Six general purpose register and accumulator makes seven. These the data transfer between these registers comes under the category of data transfers between registers. Data transfer between memory data transfer between registers. There are seven registers, so each register can transfer data to six other, and the data can be transferred from the source register to the register itself. So each has seven transfers. On the whole, there are seven. So 7 into 7, 49 instructions come under this category. I'm repeating. So we have 49. Move. அப்போ என்ன ஜெனரல் ஃபார்மேட்டா இருக்கும் இந்த ரெஜிஸ்டருக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மூவ் MOV பாத்தீங்களா இப்போ MOVE எழுதுனா தான் மூவ் ஆனா மைக்ரோ ப்ராசரோட லிட்டரேச்சர்ல MOV தான் மூவ் நான் டேட்டாவை இப்படி தான் இன்ஸ்ட்ரக்ஷன் மூவ் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா MOV பாருங்க ஃபார்மேட் இஸ் RD, RS வாட் இஸ் RD செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரி டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் வாட் இஸ் RS சோர்ஸ் ரெஜிஸ்டர் வில் டேக் எனிதிங் ஆஸ் சோர்ஸ் ரெஜிஸ்டர் நோ எனிதிங் ஆஸ் டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் நோ If you do so, for example, பாப்போமா move BC, B, C. So C content is moved to B. That is the meaning. C content, what is it? Take an example. C can store 8-bit data, some data. And B can have some data. Suppose that B has some other data earlier. And C is having this data. After this instruction, the content of C will be transferred to B. Fine. Note this point here. Note a point here that the transfer the data after transferring data and the source register will be retaining the data. அங்க இருந்து போகாது. Copy paste பண்ற மாதிரி. அங்க இருந்து போகாது. அங்கேயே தான் இருக்கும். இது தெரிஞ்சுக்கணும். சரியா? மொத்தம் 49 இன்ஸ்ட்ரக்ஷன் சொன்னோம் இல்லையா? சோ 49 இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு இதுல. ஒரு எக்ஸாம்பிள் இது. சோ மூவ் B, C. So far so good. So 49 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஓவர். அட் தி செட் 246 பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டோம் அப்படிதானே கஷ்டப்படாம இருந்திருக்கலாம் வெல் அண்ட் குட் ஆனா இப்போ அதுல 246ல 49 சட்டுன்னு புரிஞ்ச மாதிரி எனக்கு தோணுது உங்களுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு மூவ் சம் ரெஜிஸ்டர் கமா இன்னொரு ரெஜிஸ்டர் எங்க சோர்ஸ் எழுதணும் எங்க டெஸ்டினேஷன் எழுதணுங்கிறது முக்கியம் அதாவது ரிவர்ஸ்ல போகும் ரிவர்ஸ்ல போகும் மூவ் டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் கமா சோர்ஸ் ரெஜிஸ்டர் அந்த ஆர்டர்ல நிறைய தப்பு பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ் அதை நீங்க பாத்துக்கோங்க ஓகே அப்புறம் நம்ம டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ல ஆல்சோ மெமரியும் இன்வால்வ் ஆகும் இல்லையா மெமரியில இருந்து போறது மெமரியில இருந்து போறதுனாலே இப்ப தெரிஞ்சு போயிடும் சோர்ஸ் ரெஜிஸ்டர் இஸ் எம் மெமரியில இருந்து போகுது ஒரு டேட்டா இன்னொரு ரெஜிஸ்டர் இருக்கு நம்ம மெமரிய அட்ரஸ் லொகேஷன்ஸ்ல தான் ஸ்பெசிஃபை பண்ணுவோம் அட்ரஸ் லொகேஷன்ஸ்ல இப்ப என்ன பண்ணலாம் அதுல நல்லா கவனிங்க இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்கிறேன் மூ ஏகமா எம் அப்படின்னு வச்சுப்போம் இல்லை மூ ஏகமா எம்ங்கிறது ஐ மீன்ட் டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் ஆஸ் அக்யூமுலேட்டர் அண்ட் எம் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெமரி ஸோ டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் மெமரி டு டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் இப்போ என்ன அர்த்தம்னா இதோட மீனிங் என்னென்னா தி கண்டென்ட் ஆஃப் தி மெமரி எம் மெமரிங்கிறதுல என்ன இருக்குது 16 address bus address bus அப்படின்னு சொல்லும்போது we have 2 power 16 locations 2 power 16 locations 65000 locations இருக்கு அதுல மெமரியில எந்த லொகேஷன்ல இருக்கிறத கொண்டு போய் அக்யூமுலேட்டர்ல போய் வைக்கணும் அப்படினா தி கண்டென்ட் ஆஃப் தி மெமரி அட்ரஸ்ட் பை HL pair HL pairல இருக்க என்ன அட்ரஸோ அந்த அட்ரஸ்ல இருக்க கண்டென்ட்டை கொண்டு போய் அக்யூமுலேட்டர்ல வைன்னு அர்த்தம் move a, m அப்படிதான் ஆரம்பிச்சோம் move a, m move destination register is a and m is memory so move the content of the memory addressed by hl pair and the hl pair la iruka address and edathukku pona memory la poi anga irukra data va eduthu poi accumulator la kudu appdi nam solrom the microprocessor la solrom for example and adu idu paருங்க adu puriyaradhukaga vendi so if you write it will be like this hl pair address is CO5A. So CO5A க்கு போகணும் இப்போ நேராக போனால் 12 இருக்கு அது அது என்ன பண்ணணும் இப்போ அக்யூமுலேட்டருக்கு போகணும் ஸோ என்ன ஆகும் 12 போய் அக்யூமுலேட்டரில் உட்காந்துரும் இதுதான் அதோட மீனிங் இல்லையா மெமரியிலேருந்து டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டருக்கு போகிறது அது ரெஜிஸ்டர் டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் வந்து இப்போ நம்ம வச்சுக்கிட்டோம் ரெஜிஸ்டர்லேருந்தும் மெமரிக்கு போகலாம் அப்படி ரிவர்ஸ் பண்ணுங்க இந்த எக்ஸ்பிரஷனை அதுக்கு முன்னாடி
நம்மகிட்ட மெமரி வந்து லொக்கேஷன் இருக்கு. டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் நம்ம சிக்ஸ் ஜென்ரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் யூஸ் பண்ணலாம், ஒரு அக்யூமுலேட்டர் யூஸ் பண்ணலாம். அப்போ மொத்தம் ஆக மொத்தம் ஏழு. ஸோ இந்த கேட்டகரி ஆஃப் டேட்டா டிரான்ஸ்ஃபர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வில் ஹவ் செவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். அது பாருங்க, முன்னாடி 49 சொன்னோம் ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர், இப்போ மெமரி டு ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர் 7, 56. புரிஞ்சிருச்சு அப்படிதானே? இப்போ நான் சொன்ன அந்த ரிவர்ஸ்க்கு வரலாம், டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் டு மெமரி. அப்போ என்ன இருக்கும், எப்படி இருக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன், மூ எம் கமா ஆர்எஸ். இந்த ஆர்எஸ் இது வேணாலும் இருக்கலாம், இப்போ பின்னு வச்சுக்கோமே, மூ எம் கமா பி. என்ன அர்த்தம், அப்போ டேட்டா அந்த ரெஜிஸ்டர்ல இருக்க டேட்டா இருக்கு இல்லையா, அதை கொண்டு போய் மெமரியில வைக்கணும். எங்க வைக்கணும், 65,000 லொகேஷன் இருக்கு, அகெயின் ஹெச்எல் பேர்ல இருக்கக்கூடிய அட்ரஸ், அதை எடுத்துட்டு போய் அந்த இடத்துல மெமரியில அந்த அட்ரஸை கண்டுபிடிச்சு அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் இந்த டேட்டாவை. இங்க இருக்க டேட்டாவை பி ரெஜிஸ்டர்ல இருக்க டேட்டாவைன்னு அர்த்தம். இந்த ஃபிகர் பாருங்க, உங்களுக்கு புரியும். மூ எம் கமா பி, ஹெச்எல் பேர்ல இருக்க அட்ரஸ் C250. இந்த C250 அட்ரஸ்க்கு போய் 2ங்கிற லொக்கேஷன் இருக்கு இல்லையா, ஸோ பியில் இருக்க டேட்டாவை கொண்டு போய் 2ல போய் வைக்கணும், சாரி C250ல போய் வைக்கணும். புரிஞ்சுதா? பாருங்க டேட்டா டிரான்ஸ்ஃபர் இதில் வந்து 7 ரெஜிஸ்டர், இதுலேயும் மெமரியிலிருந்து 7 ரெஜிஸ்டருக்கு மாற்றலாம். அப்போ இங்கேயும் 7. ஸோ 49 ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் டேட்டா டிரான்ஸ்ஃபர், 49 டிஃப்ரெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் தேர், அண்ட் மெமரி டு ரெஜிஸ்டர் 7 அண்ட் ரெஜிஸ்டர் டு மெமரி 7. So 49 plus 7 plus 7 on the whole 63 instructions. I believe that you are okay with 63 instructions are over. Got it? Now ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாம் இந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர்ல, ஏன்னா ஒரு முக்கியமான விஷயத்துக்காக. இப்போ பாருங்க, இந்த எம்ஓவிங்கிறது மூணு நம்ம இது வரைக்கும் படித்தோம் அப்படிதானே, எம்ஓவிங்கிறது மூணு படித்தோம். There is also instruction of this type, MVI. MOVI move na ipa MVI movie ya. MVI na enna? Indha maari nariya indha syntax irukla, I mean mnemonics ke meaning irukku. Adhu dhaan ipa pesa poren. Adhukku munadi idhu konjam paarenga. Idhu vera oru diversion kaga kondu pora vishayam. MVI RDD8. Idha nam ipa kuduthiruka instruction. D8 ingiradhu data nu enakku theriyudhu, 8 bit data. ஆர்டிங்கிறது டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் நல்லாவே தெரியுது. ஸோ எம்விஐ அந்த டேட்டா டு டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர், இது ஒன்றும் பிரச்சனை இருக்குமே எனக்கு தெரியலையே. 8 பிட் டேட்டாவை கொண்டு போய் அந்த டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டரில் வையின்னு சொல்கிறோம். டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் வையின்னு சொன்னால் நம்மக்கிட்ட ஜென்ரல் பர்பஸ் 6, ஒரு அக்யூமுலேட்டர் 7, இதுலேயும் 7 வந்துருச்சு. இப்போ 70 இன்ஸ்ட்ரக்ஷன் ஓவர், 246ல 70 ஓவர். இப்போ ஃபைன், அதுக்கு முன்னாடி அதான் எம்ஓவினே போட்டுடலாமே, எம்விஐன்னு ஏன் போட்டிருக்கோம் அதுதானே விஷயமே. எம்ஓவின்னு போடலை, எம்விஐன்னு போட்டிருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் போட்டிருப்பாங்க, கரெக்டா டிசைன் பண்ணவங்க. எம்விஐ ஐக்கு என்ன பேர் வைக்கலாம், நாம ஏன் வைக்கணும், அவங்களே வச்சிருக்காங்க பாருங்க. எம்விஐ ஐ ட்ரான்ஸ்ஃபர் இமீடியட், ஐ ட்ரான்ஸ்ஃபர் இமீடியட். இமீடியட்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அங்கே பாருங்க பழைய இன்ஸ்ட்ரக்ஷனையும் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ்பிளசிட்டா ஒரு விஷயம் தெரியும். என்ன விஷயம் தெரியுது, பழைய மூணு பார்த்தோம் இல்லையா, ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர், மெமரி டு ரெஜிஸ்டர் டிரான்ஸ்ஃபர், ரெஜிஸ்டர் டு மெமரி டிரான்ஸ்ஃபர். இதில் எதுலேயுமே டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷனில் போய் கொடுக்கவே இல்லை, டேட்டாவை கொடுக்கல. ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கு, டேட்டாவை கொடுத்துருக்கு. இதில் என்ன பண்ணியிருக்கு, டேட்டாவே கொடுத்துருக்கு. அதனால மூவ் இமீடியட், இப்போ போய் நம்ம டேட்டாவை தேடிட்டுலாம் இருக்க வேண்டாம், ரெஜிஸ்டர் எங்கே டேட்டாவை பாரு அப்படின்னு, அப்புறம் அட்ரஸ் எங்கே, லொக்கேஷன் வாங்க, லொக்கேஷனில் போய் என்ன டேட்டா இருக்குது அப்படின்லாம் பார்க்க வேண்டாம். ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டேட்டா வந்துருச்சு, இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே டேட்டா வந்துருச்சு. அதனால அதுக்கு பேர் மூவ் இமீடியட். மூவ் இமீடியட்ங்கிறது இதில் என்ன, இப்போ அந்த டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டரில் அந்த டேட்டாவை கொண்டு போய் வைங்கிறது, சரியா? இந்த எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, இப்போது பியில் வந்து ஒரு பி இந்த இதுக்கு டீன்னு வச்சுப்போமா, இதுக்கு எக்ஸாம்பிள் இந்த டீன் வச்சுக்கிட்டோம்னா டீல முன்னாடி ஒரு டேட்டா இருக்குது. இப்போ நம்ம ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன் இந்த டேட்டா புது டேட்டா இருக்கு இல்லையா, லெட் தி இன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸாம்பிள் பி எம்விஐ D09H, எம்விஐ D09 அப்படின்னும் போது ஐசிங்கிறது எக்ஸாடிசிமல். ஓகே, இப்போ 09 அப்படிங்கிறது என்ன பண்ணுறாங்க, இப்போது டீல கொண்டு போய் வைக்கிறாங்க. ஸோ பிஃபோர் எக்ஸிக்யூஷன் ஆஃப்டர் எக்ஸிக்யூஷன், ஸோ தெர் ஆர் 7 ரெஜிஸ்டர், ஸோ 7 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்ஸ் அண்டர் திஸ் கேட்டகரி. வென் யூ கேன் ட்ரான்ஸ்ஃபர் அ டேட்டா டு அ ரெஜிஸ்டர், இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் யூ கேன் ஆல்சோ ட்ரான்ஸ்ஃபர் அ டேட்டா டு அ மெமரி, டு தி மெமரி, ரைட்? கரெக்ட் தானே? அப்போ எம்விஐ டெஸ்டினேஷன் ரெஜிஸ்டர் கமா டேட்டான்னு இருந்தால், எம்விஐ மெமரி கமா டேட்டான்னு இருக்கணும் இல்லையா?
ஆப்வியஸ்லி அப்படி இருக்கணும் இல்லையா. ஆனா என்ன, இப்போ மெமரியில இருந்து டேட்டான்னு சொல்லும்போது இங்க ஏழு ரெஜிஸ்டர்ல இருக்கு, ஏழு நம்பர் வரணும்லாம் சொல்ல முடியாது, ஒரே ஒரு ரெஜிஸ்டர் தான். சரி, இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கணும், இந்த டைவர்ஷன் சொன்னோம் இல்லையா. நம்ம இப்போ அஞ்சு விதமான இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துருக்கோம், எம்ஓவி ரெஜிஸ்டர் டு ரெஜிஸ்டர், எம்ஓவி ரெஜிஸ்டர் டு மெமரி, எம்ஓவி மெமரி டு ரெஜிஸ்டர், எம்விஐ டேட்டா டு ரெஜிஸ்டர், அதாவது டேட்டா டு ரெஜிஸ்டர், எம்விஐ டேட்டா டு மெமரி, அப்படிலாம் நம்ம பார்த்துருக்கோம், பார்த்துருக்கோம் இல்லையா. அந்த எம்விஐ எம் கமா டிஐட்ட ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு வந்துடலாமே. டேட்டா வந்து லெட் அஸ் டேக் இட் அஸ் E7 அண்ட் எம் இஸ் மெமரி எம்விஐ. இப்போ இந்த எந்த மெமரிக்கு போகும், ஹெச்எல் பேர்ல என்ன அட்ரஸ் இருக்கோ அந்த அட்ரஸ்ல இருக்க டேட்டாவை இந்த டேட்டாவை வச்சு ரீப்ளேஸ் பண்ணும், அதுதான் அர்த்தம் E7. ஃபைன், இது பாருங்க டேட்டா ஒரு இடத்துல டைரக்ட், அது இது ஓகே அவ்வளோதான். இப்போ டேட்டா ஒரு இடத்துல டைரெக்டாக வந்துச்சு இன்ஸ்ட்ரக்ஷனில், டேட்டா ஒரு இடத்துல டைரெக்டாக வரல, ரெஜிஸ்டர் வந்துச்சு, அப்போ ஏன் அந்த டேட்டாவே கொடுத்துடலாமே, ஏன் ரெஜிஸ்டர் பேர்லாம் கொடுக்கணும், ஒரு கன்ஃபியூஷன் வருதுல்ல. அதுக்கு தான் மொத்த இன்ஸ்ட்ரக்ஷனையும் அட்ரஸிங் மோட்ஸ் அப்படின்னு அஞ்சு விதமாக பிரிக்கிறாங்க. மொத்த இதையும் அட்ரஸிங் மோட்ஸ்னு சொல்லி அஞ்சு விதமாக பிரிக்கிறாங்க. என்ன தெரியுமா, அட்ரஸிங் மோட்ஸ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் அட்ரஸிங் மோட்ஸ் ஆர் ஹியர், இமீடியட் அட்ரஸிங், டைரக்ட் அட்ரஸிங், ரெஜிஸ்டர் அட்ரஸிங், ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங், இம்ப்ளைட் அட்ரஸிங். பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டேட்டா செட் பார்த்துட்டு இருந்தோம், இன்ஸ்ட்ரக்ஷன் செட் பார்த்துட்டு இருந்தோம், அதில் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பார்த்துட்டு இருந்தோம், ஒரு அஞ்சு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், கிட்டத்தட்ட 71 இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ நம்ம டைரெக்டாக ஒரு டைவர்ஷன் எடுத்து அட்ரஸிங் மோட்ஸை பார்க்கறதுக்காக வந்திருக்கோம். எதுக்கு, ஏன்னா இந்த மாதிரி அஞ்சு விதமாக டேட்டாவையும் ரெஜிஸ்டர் அட்ரஸையும் ஸ்பெசிஃபை பண்ணலாம். பாருங்க என்ன பண்ணலாம், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷனுங்கிறதே வந்து டேட்டாவில் ஆப்ரேட் ஆகிறது தானே, சரியா. டேட்டா ஆப்ரேட் ஆகிற டேட்டாவை எப்படி நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோங்கிறது தான் அட்ரஸிங் மோட். ஐ எம் எக்ஸ்பிளைனிங் இயர் டிஃபைனிங் இயர் டை எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் அ ப்ரோக்ராம் ஹேஸ் டு ஆப்ரேட் ஆன டேட்டா. காட் இட், எவ்ரி இன்ஸ்ட்ரக்ஷன் ஆன் ஆஃப் அ ப்ரோக்ராம் ஹேஸ் டு ஆப்ரேட் ஆன டேட்டா. த மெத்தட் ஆஃப் ஸ்பெசிஃபைங் த டேட்டா டு பி ஆப்ரேட்டட் பை தி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு அட்ரஸிங். அதான் அட்ரஸிங் மோட், த மெத்தட் ஆஃப் ஸ்பெசிஃபைங் த டேட்டா டு பி ஆப்ரேட்டட் பை தி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு அட்ரஸிங். It supports, 8085 supports five different types. Immediate addressing, direct addressing, register addressing, register indirect addressing, implied addressing. எல்லாத்துக்கும் எக்ஸாம்பிள் வருமா. இமீடியட் அட்ரஸிங் அப்படின்னா என்னன்னா, நம்ம பார்த்து பாருங்க எம்விஐ, அதான் இமீடியட் அட்ரஸிங். எக்ஸாம்பிள் பாருங்க எம்விஐ B3E, 3ங்கிற டேட்டாவை இன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கொடுத்து பியில் வை அப்படின்னு சொல்கிறோம், இதுதான் எம்விஐ, சரியா. இது இமீடியட் அட்ரஸிங். அடுத்தது டைரக்ட் அட்ரஸிங். டைரக்ட்னா என்ன, டேட்டாவில் இல்லை அட்ரஸை சொல்கிறது. இன் டைரக்ட் அட்ரஸிங் மோட் என்ன பண்ணுவோம், எக்ஸாம்பிள் பாருங்கள் LDA 1050, என்ன அர்த்தம் தெரியுமா, LDA 1050னா LDAனா லோட் அக்யூமுலேட்டர், இது என்ன புதுசாக இருக்குது, லோட் அக்யூமுலேட்டர் LDAனா. ஃபைன், இன்னும் நிறைய இருக்கும், எல்லாத்தையும் நம்ம ஒன்றா பார்க்க தான் போகிறோம். லோட் அக்யூமுலேட்டர், லோட் அக்யூமுலேட்டர் வித் வாட், வித் வாட், வித் தி டேட்டா ஹூஸ் அட்ரஸ் இஸ் கிவன் இன் தி இன்ஸ்ட்ரக்ஷன். 1050ங்கிற மெமரி லொக்கேஷனுக்கு போய் அங்கே இருக்க டேட்டாவை எடுத்து அக்யூமுலேட்டரில் வையின்னு சொல்கிறோம். இப்படி அட்ரஸையே கொடுத்தா அதுக்கு பேர் டேட்டா அட்ரஸிங், டைரக்ட் அட்ரஸிங். டேட்டாவே கொடுத்தா முன்னாடி பார்த்தோம் இமீடியட் அட்ரஸிங் இன்ஸ்ட்ரக்ஷனில், அட்ரஸை கொடுத்தா அதுக்கு பேர் டைரக்ட் அட்ரஸிங். அட்ரஸை கொடுத்தா அதுக்கு பேர் டைரக்ட் அட்ரஸிங். இன்னும் ரெண்டு இருக்கு நம்மக்கிட்ட, இன்னும் மூணு இருக்கு, மூணாவதுக்கு போகலாமா. ரெஜிஸ்டர் அட்ரஸிங், ரெஜிஸ்டர் அட்ரஸிங் இதை நம்ம அடிக்கடி பார்த்தது, ரெஜிஸ்டரையே போய் மேலே கொடுத்துடுறது. எக்ஸாம்பிள் இஸ் MOVA B, மூவ் தி கண்டென்ட் ஆஃப் பி டு அக்யூமுலேட்டர். ஸோ ரெஜிஸ்டரையே போய் இன்ஸ்ட்ரக்ஷனில் சேர்த்து கொடுத்தோம்னா அதுக்கு பேர் ரெஜிஸ்டர் அட்ரஸிங், ஓகேவா. இப்போ அடுத்தது ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங், ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். இது என்னது, இன் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் இதுதான் எக்ஸாம்பிள், MOVA M. இன் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங் தி இன்ஸ்ட்ரக்ஷன் specifies the name of the register, name of the register in which address of the data is available, address of the data is available. என்ன அர்த்தம் பாருங்க, MOVA M அப்படினு சொன்னா the memory data addressed by HL pair is moved to accumulator, சரியா. அந்த மெமரியில இருக்க என்ன டேட்டா இருக்கோ அதை கொண்டு போய் வைக்கணும். முன்னாடி என்ன பண்ணோம், ரெஜிஸ்டர்ல இருக்கிறத கொண்டு போய் வச்சோம், இப்போ மெமரி கொடுத்துட்டு மெமரி ஹெச்எல் அந்த மெமரிக்குள்ள என்ன இருக்கோ அதை கொண்டு போய் கொடுக்கறது தான் ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். அட்ரஸ்லாம் தரல, அந்த அட்ரஸ் கண்டுபிடிக்கணும், ஹெச்எல் பேருங்கிறது ஹெச்எல் பேர் தான், அந்த அட்ரஸ்க்குள்ள என்ன டேட்டா இருக்குன்னு பார்த்து கொண்டு போய் வைக்கணும்.
சரியா? இது ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங். நவ இம்ப்ளைட் அட்ரஸிங் லாஸ்ட், ஒன்றும் இருக்காது, ஒரு வெங்காயமும் இருக்காது, டேட்டா இருக்காது, அட்ரஸ் இருக்காது, ஒன்றும் இருக்காது. இம்ப்ளைட் அட்ரஸிங் மோட்ல என்ன இருக்கும், இன்ஸ்ட்ரக்ஷன் இட் செல்ஃப் ஸ்பெசிஃபைஸ் தி டேட்டா டு பி ஆபரேட்டட். எக்ஸாம்பிள் பாருங்க, காம்ப்ளிமெண்ட் தி கண்டென்ட் ஆஃப் தி அக்யூமுலேட்டர், அதோட மீனிங் சிஎம்ஏ, இதுதான் கோடு, ஆப் கோடு சிஎம்ஏ. சிஎம்ஏனா காம்ப்ளிமெண்ட் தி கண்டென்ட் ஆஃப் தி அக்யூமுலேட்டர். நல்லா கவனிங்க. இப்போ நான் திருப்பி இந்த அஞ்சு தேதி சொல்கிறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு, அதாவது அஞ்சு விதமான அட்ரஸிங் மோட் இருக்கு. அட்ரஸிங் மோட்னா என்னன்னு சொன்னேன், இந்த மெத்தட் ஆஃப் ஸ்பெசிஃபைங் தி டேட்டா டு பி ஆபரேட்டட் பை தி இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்ட் அட்ரஸிங். அதில் வி ஹாவ் ஃபைவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ், இமீடியட் அட்ரஸிங், டைரக்ட் அட்ரஸிங், ரெஜிஸ்டர் அட்ரஸிங், ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங், இம்ப்ளைட் அட்ரஸிங். ஸோ இமீடியட் அட்ரஸிங்னா டேட்டாவே கொண்டு போய் ரெஜிஸ்டரில் வச்சுருக்கோம், இன்ஸ்ட்ரக்ஷனில் வச்சுருக்கோம், ஓகேவா? அப்புறம் டைரக்ட் அட்ரஸிங்னா அட்ரஸை கொண்டு போய் டைரெக்டாக வச்சுருவோம். ரெஜிஸ்டர் அட்ரஸிங்னா நம்ம முன்னாடி பார்த்த 49 இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம் இல்லையா, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக. டேட்டா ரெஜிஸ்டர் அட்ரஸிங்னா அது ரெஜிஸ்டரை கொண்டு போய் இன்ஸ்ட்ரக்ஷனில் வைப்போம். ரெஜிஸ்டர் இன்டைரக்ட் அட்ரஸிங்னா மெமரியை வச்சுட்டு அந்த அட்ரஸில் இருக்க டேட்டாவை வச்சு ரெஜிஸ்டரில் ஸ்டோர் பண்ணுன்னு சொல்லுவோம், சரியா? இம்ப்ளாய்ட் அட்ரஸிங்னா டேட்டாவும் இருக்காது, மெமரியும் இருக்காது, டைரெக்டாக அந்த ஆப் கோடே அந்த வேலையை செஞ்சிடும், அந்த ஆப்ரேஷனை செஞ்சிடும். இந்த மாதிரி அஞ்சு விதமாக பிரிக்கலாம். இப்போ நம்ம நல்லா கவனிக்கணும், சிஎம்ஏன்னு சொல்லிட்டு அதை காம்ப்ளிமெண்ட்னு சொன்னோம் இம்ப்ளாய்ட் அட்ரஸிங்கில், எம்விஐன்னு சொல்லிட்டு இமீடியட்னு சொன்னோம், அப்புறம் எல்டிஏ அப்படின்னு டைரக்ட் அட்ரஸிங்கில் சொல்லிட்டு லோட் அக்யூமுலேட்டர்னு சொன்னோம். இப்போ நம்ம இந்த நியூமானிக்ஸ் எல்லாம் விதவிதமாக வருது, பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த அர்த்தத்தை நாமளே புரிஞ்சுப்போம். பட் இந்த விதவிதமாக வர நியூமானிக்ஸோட மீனிங் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் பார்க்கலாமா? ஆ, அதெல்லாம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே, ஹோப் யூ ஹேட் வெரி குட் டைம். டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் யூர் டைம், பாய்.